உமா உன் ஃபோனை உன் லவர்கிட்ட கொடுத்துட்டி. வெளியே நீ ஒரு பையன்கிட்ட நீ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தே, அவன் தானே உன் லவரு? அவன் தான் உன் லவர். அவனை அவன் பிளான் பண்ணி எப்படி பிரிச்சு விட்ட பாத்தியா உங்க காதல? உன் ஃபோனை எப்படி கொடுத்துட்டு வந்தேன் பாத்தியா? அவன்கிட்ட உன் லவர்கிட்ட தான் கொடுக்க முடியும், வேற யார்கிட்ட கொடுக்க முடியும்? நீ இப்படிதான் நடிப்ப போய் சொல்லுவ, அதெல்லாம் நம்புறதுக்கு ஆளா நானு? அப்ப யாராவன் இந்த மாதிரிலாம் நீ போய் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உங்க காதல பிரிச்சே அவனு தான் உன் போன் அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நான் அதுக்குதான் லவ் டுடே மூவி பார்த்தேன் தெரியுமா, லவ் டுடே மூவியில பார்த்தேன் தெரியுமா? அப்படிதான் போன அவங்க அப்பா பிரிச்சு விடுவாரு. ஐயோயோ, வடக்கன்கிட்டயே போனை கொடுத்துட்டு வந்துட்டேனா அப்பவே? ஐயோயோ, இப்ப என்ன பண்றது? யாருமே தெரியாது, போனை கொடுத்துட்டேன். இப்ப யாருக்கிட்ட போய் நான் போனை கேட்பேன்? சரி, இப்ப யாருக்கிட்ட போய் கேட்பேன்? ஏய், உண்மையாலே சத்தி மாடி உங்க காதல பிரிச்சு விடணும்னு ஒரு முடிவு எடுத்து போனை கொடுத்துட்டு வந்தேன். உமா, இங்கே தாண்டி நின்றுட்டுருந்தான், இங்கே தாண்டி நின்றுட்டுருந்தான். ஓ, போனேன்னு நினைச்சு கொடுத்தேன்டி நானு. ஏன்மா குட்டோனே எடுத்துட்டு ஓடிடுவானா அவன்? உமா, நீ ஒண்ணு கவலைப்படாத உமா, நான் சொல்றது கேளு உமா. உன் போன் என் பேக்ல பத்திரமா இருக்கு, இங்க பாரு பேக்ல பத்திரமா இருக்கு. நீ ஒண்ணு புரியுதா? நீ ஒண்ணு கவலைப்படாத, அழுக ஒண்ணு வேணாம். சரியா, கண்ணை தொடந்தா டிஷ்யூ இருந்தா கண்ணை தொட, கண்ணை தொட ஃபர்ஸ்ட். இதுக்கெல்லாம அழுவாங்க, ஒரு காதலன் வடக்கனா இருந்தா ஏன் கவலைப்படுற? இனிமே காதல் உன் வாழ்க்கையில வரவே கூடாது, உன் வாயிலையும் வரக்கூடாது. வாழ்க்கையில மட்டும் இல்ல, அதனாலதான் சரி.